போத்தனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் நம்ம கம்பெனி இருக்குதுங்க இப்போ நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா உட்டு ஸ்டவ் உட்டு ஸ்டவ்வில் உட்டு மட்டுமே போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டவ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா கேஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஹோட்டல் நண்பர்கள் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வீட்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஹோட்டலில் வந்து ஒரு சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் பார்த்திங்கனா ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூவா ரூபாயில இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுரூவாயில் இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த ஸ்டவ் வந்து ஒரு சிலு ஒரு ஸ்டவ் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்டவுக்கு நம்ம அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னா இரநூறுவா நூற்றம்பது ரூபா இல்லை அதிகபட்சம் இரநூறுவா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்து எட்நூறுவா அவங்களுக்கு சேவிங் ஸ்டாவ் டபுள் ஸ்டவ் பண்ணுறாங்க சிங்கிள் ஸ்டவ் பண்ணுற அஞ்சு பேர் சமைக்கிற ஸ்டவ் வந்து ஆயிரம் பேர் சமைக்கிற ஸ்டவ் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறேங்க இதே மாதிரி வீட்டு யூஸ்க்கு பார்த்திங்கன்னா தனியாக வைக்கிறதுக்கு ஒரு இந்திக்காரங்கள ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மலையில் இருக்கிற மலை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டவ் கொடுத்துட்டுருக்குறோம் கர்நாடகா ஆந்திரா எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க ஏ டு ஜெட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கொடுத்துருக்குறோம் ஏ டு ஜெட்டு எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துட்டுக்குறோம் இந்த டபுள் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டவ் இருந்ததுன்னா போதுங்க ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டவ் மூணு ஸ்டவ் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்ச வச்ச ஒரு அஞ்சு சிலிண்ட்ரு அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் அந்த மாதிரி எல்லாமே நல்ல முறைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க நல்ல முறைக்கு எல்லாமே எங்களுக்கு ஸ்டவ் எல்லா பக்கம் நல்ல முறைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க சிங்கிள் ஸ்டவ் இருக்கு ஸ்டவ் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பார்த்தீங்கன்னா வடபோண்டா பச்சி போடுறவங்களுக்கு பதினஞ்சு ஐநூறுங்க குவாலிட்டியில் வந்து நாங்கள் குறைச்சிக்கிற காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லைங்க ரேட்டாக வேணாலும் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா அவங்களுக்காக நம்ம குறைச்சு கொடுத்துருவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் சிங்கிள் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இருபது ஐநூறுங்க அதுலேயே டபுள் ஸ்டவ் இருக்குது இந்த டபுள் ஸ்டவ் மாடல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த மாடலில் வந்து ஒரே டைமில் ரெண்டு அட்டை டைமில் ரெண்டு குக்கிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தான் பண்ணுறோங்க அதே மாதிரி அதை விட பெரிய ஸ்டவ் இருக்குதுங்க ஒரு எழுபத்தஞ்சு கிலோ ரைஸ் வரைக்கும் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஸ்டவ் இருக்குது அந்த ஸ்டவ் பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு ஐநூறுங்க மாதிரி ஐம்பதாயிரம் வரைக்கும் ஸ்டவ் எல்லாமே இருக்குதுங்க இப்போ இந்த எல்லோ ஃபயர் வருதுல்ல ஆமாங்க அப்படி கிடையாதுங்க கேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற போது அதோட லிக்யூடு உள்ளே இருக்கிற லிக்யூடில் ஃபார்மாக வரங்காட்டி அதை ப்ளூ ஃப்ளேமில் வருதுங்க இப்போ நம்ம விட்டு போட்டு எரிக்கிற யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ரெட்டன் எல்லோ தான் வருங்க ஆனால் அதை விட வந்து இது ஸ்பீடு எப்படின்னா இது வந்து எப்படின்னா பழைய மாடலில் ஆதி காலத்துல எல்லாம் நம்ம பாட்டியாக அந்த ஒரு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா சும்மா ஒரு சின்ன அடுப்பு மாதிரி வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போங்க இப்போ இது அந்த மாடல் கிடையாது தனியாக செப்ரேட்டாக ப்ளோயர் வந்துடு அதுலேருந்து ஏர் வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம செப்பரேட்டாக ஸ்பீடு அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறது எல்லாமே அதில் செட்டிங்காக வந்துடுங்க அந்த மாதிரி கொடுக்குற போது நம்ம எவ்வளோதான் கேஸ் பயங்கரமான ஸ்பீடு கேஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை விட இதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் கேஸில் பண்ணுற வேலை வந்து இதில் ஒரு ஒன்னை கால் முன்னேறம் ஆனால் அதில் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து கேஸை விட இந்த விறகு ஸ்டவ் வந்து உங்களுக்கு ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுக்குங்க அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியிலும் அப்படிதாங்க டபுள் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கிலோ வெயிட் வருங்க சிங்கிள் ஸ்டவ் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கிலோ வருங்க குவாலிட்டியிலாம் குறைச்சிக்கிறதே இல்லை எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப ஹெவியாக நாங்கள் மொத்தமாக இம்பார்ட்டண்ட் வெளியிலேருந்து தான் ஒட்டுக்காக வாங்கி போடுறோங்க லோக்கல் எங்கேயுமே வாங்குறதில்ல அந்த மாதிரி மோட்டரும் அப்படிதான் ஆறு மாதம் வாரண்டி கொடுக்குறோம் ஏன்னா அவங்க தண்ணியில் மட்டும் போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிறாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது லைஃப் லாங் எல்லாமே வருங்க